ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டிப்பா நீங்க சண்டே கமெண்ட் பாக்ஸ் கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நண்பர்கள் நல்ல நல்ல கமெண்ட் கேட்டுக்கிறாங்க. இந்த கமெண்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க இந்த கமெண்ட்டை கரெக்டா கேட்டு நீங்க அதை அப்ளை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். வெறும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க உங்க ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கான கமெண்ட் பாக்ஸ், நீங்க கேட்குற கமெண்ட் உங்க மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி தான் அதுக்கான பதில தீர்மானிக்க போகுது. ஸோ எந்த அளவு நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்களோ அந்த அளவுக்கான பதில உங்களுக்கு கொடுத்து நீங்க ப்ராப்பரா ஃபிட்னஸ் லைன்ல கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் உங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு கண்டிப்பா நான் பேக் போனா இருக்கேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா முதல்ல என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க, பக்கத்துல பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எந்த பதிவு வெளியிட்டாலும் உடனே உடனே உங்ககிட்ட சேரும். சோ நீங்க நண்பர்கள் கேட்டுக்கிற நல்ல நல்ல கமெண்ட்டை பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டா நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்ப்போம். இதுல சங்கீத் குமார் கேட்டுக்கிறாரு, மாஸ்டர் நீங்க போட்ட பிகினர் ஒர்க் அவுட் பிளான் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு சரி வருமா? மாஸ்டர் நீங்க சொன்ன பிகினர் ஒர்க் அவுட் பண்ணா பிகர் பைசிப் பிகர் பாடி கிடைக்குமா? மாஸ்டர் பாடி நல்லா பம்ப் ஆகுமா? மாஸ்டர் பிளீஸ் இதுக்கு ரிப்ளை பண்ணுங்க பிளீஸ். இப்போ பிகினர் பிளான் ஆல்ரெடி பல பேர் பார்த்துருப்பீங்க, பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி நீங்க பார்க்காதீங்கன்னா போய் பிகினர் பிளானை பாருங்க. ஏன்னா பிகினர் பிளான் நான் போட்டது நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வெயிட் கெயின் பண்ணாலும் சரி, உங்களுக்கான ஒர்க் அவுட் இதுதான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு பிகினர், பிகினருக்கான ஒர்க் அவுட் ஷெடியூல் இதாக இருக்கும். பட் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கான பிஎம்ஆர் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிடணும். அதுக்கேற்ற கேலரி பிஎம்ஆரை விட குறைவான கேலரி நீங்கள் கன்சியூம் பண்ணணும் இந்த பிகினர் ஒர்க் அவுட் ஷெடியூலில். சப்போஸ் நீங்கள் கெயின் பண்ணுறீங்க, அப்போ உங்களோட பிஎம்ஆரை விட டபுள் தி கேலரி நீங்கள் கன்சியூம் பண்ணணும். ஒர்க் அவுட்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான், பட் நீங்க கன்சியூம் பண்ண போற டயட், நீங்க கன்சியூம் பண்ண போற கேலரிஸ் எவ்வளவுதான் டிசைட் பண்ணும் உங்களோட ரிசல்ட்டை. சோ ஆல்மோஸ்ட் எல்லாம் பிகினர் எல்லாருக்கும் சேம் ஒர்க் அவுட் தான், இதுல எந்த டவுட்டுமே தேவையில்லை. இப்ப நம்ம அடுத்த கமெண்ட் பார்ப்போம். இன்னொன்னு நீங்க பம்ப் ஆகும்னு கேட்டுக்கிறீங்க, நிஜமாலுமே மசில்ஸ் நல்லா பம்ப் ஆகும். பிகினர் ஒர்க் அவுட் பிளான் பாத்தீங்கன்னா 2 days ஸ்பிளிட்ஸ் வருது, அப்பர் பாடி லோவர் பாடி. இதுல பாத்தீங்கன்னா நல்ல மசில் குவாலிட்டி இருக்கும், பத்தாத்துக்கு நீங்க வந்து சூப்பரான ரிசல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நீங்க கெயின் பண்ணுவீங்க. சோ ஃபாலோ பண்ணுங்க, நம்ம அடுத்த கமெண்ட் பார்ப்போம். இதுல பிரவீன் கேட்டுக்கிறாரு, சார் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ, நான் எக்டோமார்ஃப் பாடி டைப், நான் எனக்கு ஸ்டொமக்ல கொஞ்சம் ஃபேட் இருக்கு, நான் வே ப்ரோட்டீன் அண்ட் சிக்ஸ் பேக் ஒர்க் அவுட் பண்ணலாமா? பிளீஸ் சொல்லுங்க சார், ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, ஐ எம் ஃப்ரம் கேரளா, பிளீஸ் ரிப்ளை பண்ணுங்க சார். நீங்க எக்டோமார்ஃப் பாடி டைப்பா இருக்கிறீங்க பட் உங்க உடம்புல ஃபேட் இருக்குதுன்னா நீங்க வந்து மாஸ் கெய்னர் கன்சியூம் பண்ணலாம். இப்போ மாஸ் கெய்னர்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 1:3 எடுங்க, 1:5, 1:7 நீங்க எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஸ்கின்னி பாடியா இருக்கிறீங்க. பட் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு ஃபேட் வேற எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால வந்து ஃபேட் ரெடியூஸ் பண்றதுக்கு போவே போகாதீங்க, நீங்க மசில் கெயின் ஜோன்ல போங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபேட் உள்ள ப்ராடக்ட் எடுக்காதீங்க. ஏன்னா 1:5, 1:7 பாத்தீங்கன்னா இதுல கார்போஹைட்ரேட் ரேஷியோ ப்ரோட்டீன் விட ரொம்ப அதிகமா இருக்கும், 7 times அதிகமா இருக்கும், 5 times அதிகமா இருக்கும், அது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்க மசில் கெய்னிங் ஜோன்ல போனீங்கன்னா 1:3 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு கேலரி, கரெக்டான ப்ரோட்டீன், அப்புறம் கார்போஹைட்ரேட் ரேஷியோ இருக்கும், இது உங்களுக்கு மசில் கெயின் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து டைரக்டா 1:2 ரேஷியோக்கு போயிடலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நீங்க என்னென்ன கேட்டுக்கிறீங்க, வே ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் சிக்ஸ் பேக் ஒர்க் அவுட் பண்ணலாமா? சிக்ஸ் பேக் ஆப்ஸ் ஒர்க் அவுட்ன்றது ஒரு கோர் இன்வால்மெண்ட் தான். நீங்க நார்மலா வந்து நீங்க ஆப் ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க வே ப்ரோட்டீன் கேட்டுக்கிறீங்க, இப்போ நீங்க வே ப்ரோட்டீன் எடுக்காதீங்க. வே ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒன்லி கிளீன் மசில் குரோம், பட் சைஸ் வராது மசலுக்கு. மசலுக்கு சைஸுக்கான டயட் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வரும். பட் உங்களுக்கு தேவையான வே ப்ரோட்டீன் பாத்தீங்கன்னா இப்போ தேவையில்லை, ஏன்னா வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும் கொஞ்சம். ஒரு வே ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா ஒரு 5000-4000 கிட்ட வருது. ஸோ அந்த 4000 நீங்க 1:3 ரேஷியோ கெய்னர்ல போடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 4 வரும், பத்தாத்துக்கு கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுக்கு தேவைன்றதால கொஞ்சம் மசில் சைஸும் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வே ப்ரோட்டீன் ஜம்ப் ஆயிடலாம். வே ப்ரோட்டீன் ஜம்ப் ஆகுறீங்கன்னா நீங்கள் நைட்ரோடேக் எடுத்துக்கலாம், அது உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஆர்சி ப்ரோ ஆன்டினம் வருது, இது உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வே ப்ரோட்டீன் இந்த மாதிரி கெய்னர் நீங்கள் வந்து தாராளமாக கன்சியூம் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களோட ரிசல்ட் அச்சீவ் பண்ணுவீங்க. நம்ம பார்த்துக்க வேண்டாம். இதில் மிஸ்டர் சேஷா கேட்டுக்கிறாரு, ஹலோ மாஸ்டர், ஐ எம் சஞ்சய், ஹவு டு ஃபிக்ஸ் மசில் பேலன்ஸ் பற்றி சண்டே கமெண்ட் சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைனா மசில் இம்பேலன்ஸ். இது எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஜெனட்டிக்கலியாக இருக்கும், பட் ஒரு சில பேருக்கு செய்கிற ஆக்டிவிட்டி சின்ன வயசுலேருந்து அவங்க தவறான ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு வரதால இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிறு வயசுலேருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஒன்று ரைட் ஹேண்ட் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் இது ஒன்று பிடிச்சி நம்ம பழகிப்படுத்திட்டு வருவோம். ஸோ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு வெயிட்டை வந்து இப்படி புஷ் பண்ண போகிறேன்,
இப்ப இந்த இடத்துல என்ன வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஜாயின்ஸும் வேலை செய்யுது, பத்தாதுக்கு மசில்ஸும் வேலை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பைசிப் மசில் நீங்க எடுத்துக்கலாம், ஷோல்டர் மசில் எடுத்துக்கலாம், நீங்க புஷ் பண்றதால செஸ்ட் மசிலும் வேலை செய்யும். ஸோ அதனால இந்த மசில் பாத்தீங்கன்னா அதிகமா இந்த கையை நீங்க வேலை செய்யறதால ஒரு பக்கம் ஃபுல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிடும், இல்ல ஓவரா நீங்க வேலை செய்யறதால ஒரு பக்கம் ஃபுல்லா வீக் ஆயிடும். ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது ஒரு ஒரு பாடி மேல டிஃபரெண்டா வந்து வேற வேலை செய்யும் நீங்க எந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்றீங்கன்ட்டு. அதனால என்ன ஆயிடுன்னா இதை நீங்க பிக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு ப்ராப்பரா நீங்க கேல்குலேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வந்து லெஃப்ட் செஸ்ட் வீக்கா இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ரெண்டு கையும் பயன்படுத்தணும், லெஃப்ட் ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமா இன்வால்வ் பண்ணுங்க. ஜிம்முக்குன்னு இல்ல, எந்த வேலை செஞ்சுக்கிட்டாலும் இதுல என்ன உங்களோட மசில் கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிடும். ஆனா வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் 19-20 ரேஞ்சில வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து இன்னிலிருந்து ரெண்டு சைடும் பயன்படுத்த ஆரம்பிங்க. இதுல என்ன இடம் மசில் இம்பிளான்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜிம்முக்கு போயிட்டு இந்த மசில் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் மசில் வந்து வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டு லெஃப்ட் மசில் புஷ் பண்ணக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். குறைவா நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா நீங்க வந்து ஆட் பண்ணிட்டே வரலாம். பட் ரெண்டு மசிலும் ஈக்குவலா கொண்டு போறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நீங்க செய்யற ஆக்டிவிட்டி தான் டிசைட் பண்ணுவாங்க, ஜிம் மட்டும் இல்ல, ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இது நினைவு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா பேலன்ஸ் பண்ணிக்கலாம் எந்த மசில் எடுத்துட்டாலும். ஸோ உங்களுக்கு இது மேல எந்த டவுட் கூட மறந்து கவனிப்போம். இதுல ராஜா செல்வம் கேட்டுக்கிறாரு, சப்ளிமெண்ட் இஸ் குட் ஆர் பேட் இன் ஹெல்த், எக்ஸ்பிளைன் ப்ரோ. இப்ப பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தான். ஸோ நீங்க நல்ல சாப்பாடு அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கிரியேட் பண்ண போகுது. அதே மாதிரிதான் இப்ப சப்ளிமெண்ட்ஸும். சப்ளிமெண்ட்ன்றது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஃபுட் டயட் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கான ப்ராப்பரான கேலரி, உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் கிடைக்கலனா தான் நீங்க சப்போர்ட்டிவா வந்து சப்ளிமெண்ட் ஆட் பண்ண போறீங்க. நீங்க சப்ளிமெண்ட் ஒரு சப்ளிமெண்டா பார்க்காத ஒரு மெயின் சோர்ஸா பார்த்தீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்டை நீங்க அச்சீவ் பண்ண முடியாது, பிளஸ் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத நீங்க வந்து கெயின் பண்றீங்க. அதனாலதான் வந்து மெயின் சோர்ஸ்னு எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரோட்டீன், கம்ப்ளீட் ஃபுட், கம்ப்ளீட் டயட். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட டைஜஷன் ப்ரொசஸும் ரொம்ப நல்லா இருக்கும். பத்தாவதுக்கு அதுக்கு தேவையான ஃபைபர்ஸ் A to Z அதுல வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதுல இருந்து மீறி எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் நீங்க கன்சியூம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க பாடி வெயிட்டுக்கு டபுளா நீங்க ப்ரோட்டீன் எடுக்கணும்னா அடிஷனலா நீங்க சப்ளிமெண்ட் ஆட் பண்ணலாம். ஆனா சப்ளிமெண்ட் மட்டுமே ரொம்ப முக்கியம் இல்ல, இது மனசுல வச்சுங்க. அதனால சப்ளிமெண்ட்டை நீங்க டே டு டே லைஃப்ல ரெகுலரா நீங்க பயன்படுத்தலாம். இன்னும் குறிப்பா நீங்க என்ன கவனம் கொடுக்கணும்னா ரெப்யூட்டட் கம்பெனி வாங்கிக்கீங்க. எப்பயுமே நான் அதுதான் சொல்லுவேன், ரெப்யூட்டட் கம்பெனி வாங்கிக்கீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்கன்னு கரெக்டான சப்ளிமெண்ட்டை செலக்ட் பண்ணாத, லோக்கல் பிராண்ட்லாம் வாங்கி நீங்க கன்சியூம் பண்ணக்கூடாது. அது ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கணும், ப்ராப்பரா சர்டிஃபைடா இருக்கணும், டெஸ்டட் பிராண்டா இருக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நீங்க சப்ளிமெண்ட்டே எடுக்கணும். சப்ளிமெண்ட்னா எல்லா சப்ளிமெண்ட்டுமே ஈக்குவல் ஆயிடாது, இது நினைவு வச்சிங்க. இந்தியன் குவாலிட்டி இருந்தாலும் சரி, இம்போர்ட்டட் குவாலிட்டி இருந்தாலும் சரி, குவாலிட்டி எல்லா இடத்துலயுமே உண்டு. பட் செலக்ட் பண்றதுக்கான வேலையை நீங்க பார்க்கணும். எதை நீங்க சாப்பிட்டாலும் நீங்க உங்களோட கவனம் மேக்சிமம் அது மேல இருக்கணும். ஒரு ஒரு பொருள் மேல உங்களோட கவனம் இருக்கணும். அப்பதான் உங்க பாடி நீங்க தீர்மானிக்க முடியும். உங்க பாடியை மத்தவங்க யாரும் தீர்மானிக்க போறதுல நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. அதாவது உங்களோட உணவையும் நீங்க தான் தீர்மானிக்கணும். இது நினைவு வச்சுங்க. சப்ளிமெண்ட் நீங்க தாராளமா ரெகுலர் பேசிஸ்ல நீங்க கன்சியூம் பண்ணலாம். இப்ப சப்ளிமெண்ட் எடுத்துட்டாலே நிறைய வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட் பர்னர் சப்ளிமெண்ட் வருது, மசில் கெயின், வே ப்ரோட்டீன் கெயினர்லாம் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வருது. பட் எல்லா சப்ளிமெண்ட்டுக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்குது. இப்போ ஃபுட் சப்ளிமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா மாஸ் கெயினும் சரி, வே ப்ரோட்டீன் சரி, இதுக்கெல்லாம் ஒரு டைம் லிமிட் இல்லை, நீங்க வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணலாம். பட் இப்போ வந்து ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறீங்க, இல்லை ஃபேட் லாஸ் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ எந்த டைம் எப்படி எடுக்கணும்னா இந்த பதிவில் இல்லை, வரப்போகிற நிறையா பதிவில் உங்களுக்கு ஒரு ஒரு பதிவிலும் கிளியராக அதை பற்றின வேலைப்போ நான் கொடுத்துட்டே வரப்போகிறேன். ஸோ ரெகுலராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கான மேக்ஸிமம் நாலேஜ் என் பதிவு மூலமாக கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கான டவுட் இருக்கவே கூடாது. நீங்கள் சப்ளிமெண்ட்டை தாராளமாக கன்சியூம் பண்ணலாம், எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ப்ராப்பரான பிராண்டை கன்சியூம் பண்ணுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த டவுட் இருக்கூடாது. இப்போ நான் வரத்துக்கு அமைப்பேன். இதில் தினேஷ் கேட்டுக்கிறாரு, ப்ரோ நான் ஸ்கின்னியாகவும் இருக்கேன், பெலியும் இருக்கு. ஸோ நான் எதை எடுக்கலாம், என் வெயிட் 63 இருக்கு ப்ரோ. போன் வெயிட்னு சொல்றாங்க, அதை பத்தியும் சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி நீங்க ஸ்கின்னியா இருக்கிறீங்க, உங்களுக்கு பெலி இருக்குது, போன் வெயிட் நிஜமாலுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு போன் வெயிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போன் வெயிட். பட் உங்களுக்கு எக்ஸஸ் பெலி ஃபேட்டும் இருக்குது, ஏன்னா உங்களுக்கான மசில்ஸ் இல்லை, உங்களுக்கான ஆக்டிவிட்டி இல்லாதால தான் மசில் க்ரோத் இல்லை. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆக்டிவிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எந்த ஆக்டிவிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணீங்களோ அந்த அளவு உங்களோட மசில் வேரண்டாக இருக்கும். மசில் வேரண்டாக இருந்துச்சுன்னா மசிலோட க்ரோத் இருக்கும். அப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த பெல்லி ஃபேட்டை ஈஸியாக வந்து எனர்ஜியில் கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு போகாதீங்க, மசில் கெயின் ஜோனில் போங்க. மசில் கெயினுக்கு கரெக்டான ஆக்டிவிட்டி முக்கியம். ஜிம் ஜாயின் பண்ணுங்கள், கரெக்டான ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஒரு ரெஸ்ட் கொடுங்க, அப்புறம் அதுக்கான டயட்டை கன்சியூம் பண்ணுங்கள். அடிஷ்னலாக சப்ளிமெண்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மசில் க்ரோத் இருக்கும், ஃபேட்டும் ரிடக்ஷன் ஆகிடும். ஏன்னா ஸ்கின்னியாக இருக்கும் உங்களுக்கு ஃபேட்டு பார்த்தீங்கன்னா குறைக்க போனீங்கன்னா அதில் பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் அதை குறைக்காதீங்க, இது வந்து ஈஸியாக கரைஞ்சிடுற ஃபேட்டு, ஏன்னா இந்த பாடி பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து மசில் கெயினிங் ஜோனுக்கு போங்க, அந்த ஃபேட் ஈஸியாக வந்து ரிடக்ஷன் ஆகிடும். நீங்கள் கவலைப்படவே தேவை, அப்புறம் மறந்து கமெண்ட் பண்ணுங்க.
இதுல பிரகன்யா கேட்டுக்கிறாங்க, இன்னொரு ஃபேக்ட் சொல்றாங்க, கேர்ள்ஸ் ஹைட் வில் பி ஸ்டன்ட் அட் வெரி ஏர்லி ஏஜ் கம்பேரிங் டு பாய்ஸ். எனக்கு ஹைட் ஆகணும் சார். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மித்து தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி லெவல் இருக்கும். இவங்க சும்மா நேரத்துக்கு எங்கேயாவது போய் விளையாடுவாங்க, நிறைய ஆக்டிவிட்டிலேருந்து இன்வால்வாக இருக்கும். கிரிக்கெட் விளையாடத்துலேருந்து, மரம் ஏறத்துலேருந்து, பல விஷயங்களில் இவங்களோட ஆக்டிவிட்டி இன்வால்மெண்ட்டாக இருக்கும். பட் கேர்ள்ஸுங்களுக்கு அது அப்படி கிடையாது. வீட்டில் இருக்கிற பாத்திரம் விளக்கு, வீட்டில் இருக்கிற சாப்பாடு செய்யறதுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி தான் இருக்கும். வெளியே போக மாட்டாங்க, கரெக்டான ஆக்டிவிட்டி இருக்கா, சைக்கிளிங் பண்ண மாட்டாங்க, ஜாகிங் பண்ண மாட்டாங்க, விளையாட்டுலாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹைட் குரோத் பெண்களுக்கு இருக்கிறது இல்லை. உங்களோட ஹைட் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணுறது நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை. நார்மலாக ஆக்டிவிட்டியில் இன்னொரு ஸ்கிப்பிங் பண்ணலாம், வீட்டில் கூட ஸ்கிப்பிங் பண்ணலாம், இல்லை சைக்கிளிங் நீங்கள் தாராளமாக பண்ணலாம், இல்லை நார்மலாக வாக்கிங் போகலாம், ஜம்பிங் பண்ணலாம், நார்மலாக ஆக்டிவிட்டி நீங்களாம் தாராளமாக விளாடலாம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதனால உங்களோட ஹைட் இன்க்ரீஸுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டயட். இப்போ ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, ஆனால் பெண்களுக்கு எடுத்தோன்னா இது பிடிக்காது, அது கொடுத்து சாப்பிட்டா சொல்லி வரும், இது சாப்பிட்டா உடம்பு சொல்லாத போகும், இது சாப்பிட்டா ஜோரம் அடிக்கும், அப்படி இப்படினு 1008 சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணணும். எல்லா டயட்டும் வந்து உடம்புக்கு ரொம்ப தேவை. ஸோ ஒரு ஒரு டயட்டில் இருக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸ் தான் உங்களோட ரிசல்ட்டை கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதனால வந்து மேக்ஸிமம் ஃபுட்டை வந்து தவிர்க்காதீங்க. எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் நீங்கள் கன்சியூம் பண்ணணும். அதே மாதிரி வந்து மீட்டாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, எக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணணும். ஸோ டயட்டு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வெறும் ஆக்டிவிட்டி பண்ணி மட்டுமே நீங்கள் வந்து ஹைட்டு க்ரோ பண்ணால் அது முடியாது. ஸோ உங்களோட டயட்டு மென்னு கூட ஈக்குவலாக இருக்கணும். அவருக்குன்னு அவங்க சாப்பிட்ற அளவு நீங்கள் சாப்பிடணுன்றதான் கிடையாது, சாப்பிட்ற மெட்டீரியல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லா ஃபுட் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு தேவை. ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அது உள்ளக்கிற ஒரு ஒரு ஃபுட்ஸும் தான் டிசைட் பண்ணும் உங்களோட ஹைட் க்ரோத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணணும். நார்மலாக ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், சைக்கிளிங் பண்ணுங்கள், ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், எத்தனை சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நார்மலாக டென்னிஸ்லாம் விளையாடலாம், அதேமாதிரி வந்து வாலிபால் கூட தாராளமாக விளையாடலாம். ஸோ ஜம்பிங் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஆக்டிவிட்டி தாராளமாக பண்ணிட்டு வாங்க. ஜிம் ஜாயின் பண்ணுங்கள், கார்டியோ பண்ணுங்கள், சைக்கிளிங் பண்ணுங்கள், நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. நீங்களும் நார்மலான வெயிட் ட்ரைனிங் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் உங்களோட ஹைட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம், அது கூடவே டயட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்ல வச்சுங்க. முடியாததுலாம் எதுவுமே இல்லை, கண்டிப்பாக முடியும். உங்களோட முயற்சி தான் ரொம்ப முக்கியம். முயற்சி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. முயற்சி உடையாது நிகழ்ச்சி அடையாது. இது நல்ல வச்சுங்க. இப்போ நம்ம அடுத்த கமெண்ட் பார்ப்போம். இதில் ஜெயன் சிவன் கேட்டுக்கிறார், ஐ மாஸ்டர் ஒரு ஸ்மால் டவுட், நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, ப்ளீஸ் கிளியர் பண்ணுங்கள். சப்ளிமெண்ட் ஒர்க் அவுட் இல்லாத ரெஸ்ட் டேல எடுக்கலாமா? சண்டே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ளிமெண்ட்ன்றது வந்து ஒரு ஃபுட்டு தான். நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட ஃபுட்டை ரெகுலர் பேசிஸில் கன்சியூம் பண்ணணும். நீங்கள் வந்து ரெஸ்ட் டேன்னு விட்டுறீங்க, அப்படி ரெஸ்ட் டேயில் வந்து பட்டினியாக இருக்க முடியுமா? சாத்தியம் இல்லை. அதே மாதிரி தான் ரெஸ்ட் டேயில் நீங்கள் கன்சியூம் பண்ண போகிற கேலரி ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎம்ஆர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட ஆக்டிவிட்டி லெவல் கிடையாது. நீங்கள் உங்களோட பிஎம்ஆரை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏற்ற முடியாது. பத்தத்துக்கு நீங்கள் வந்து கேலரியும் பர்ன் பண்ண முடியாது ரெஸ்ட் டேயில், ஏன்னா எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை. ஸோ அந்த டைம் நீங்கள் போய் எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட்ஸ், அன்வான்ட் சுகரி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கேலரியை கன்சியூம் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா கேலரி உடம்புல சேர்ந்துடும். ஸோ அந்த சமயத்தில் தான் உங்களோட டயட் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஸோ ரெஸ்ட் டேன்னு ஒரே டே ரெஸ்ட் விட்டுறக்கூடாது, டயட் மேலே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் சப்ளிமெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா சப்ளிமெண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன், ஒரு கம்ப்ளீட் மீல்ன்றதால ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் உங்கள் உடம்புக்கு சேரும். இந்த ரெஸ்ட் டேலையும் உங்கள் உடம்பு அதுக்கான நியூட்ரியன்ஸை கன்சியூம் பண்ணி ரெஸ்ட்டில் கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதனால் ரெஸ்ட் டேல நீங்கள் சப்ளிமெண்ட் விடக்கூடாது, கண்டினியூ பண்ணணும். இது வந்து நான் சொல்லிட்டு ஃபுட் சப்ளிமெண்ட், வே ப்ரோட்டீனாலும் சரி, மாஸ்கினாலும் சரி. பட் ப்ரீ ஒர்க் அவுட் சொன்னீங்கன்னா எடுக்கக்கூடாது. கிரியேட்டின் சொன்னீங்கன்னா நீங்கள் சைக்கிளில் இருப்பீங்க, கிரியேட்டின் கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ ஃபேட் பர்னர் சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஃபேட் பர்னர் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா இப்போ ஃபேட் பர்னர் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபைட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டு கேப்ஸ் எடுக்கீங்க ஃபேட் பர்னர்னா நீங்கள் ஒன்று எடுத்தாலே போதும், நீங்கள் ரெண்டு எடுக்கக்கூடாது சமயத்தில், ஏன்னா உங்கள்கிட்ட ஆக்டிவிட்டி இல்லை. ஸோ அதை நீங்கள் பார்த்து கேல்குலேட் பண்ணி தான் நீங்கள் ஃபேட் பர்னர் எடுக்கணும். ஸோ இப்படி ஒரு ஒரு சப்ளிமெண்ட்டும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கன்சியூம் பண்ணணும். ஃபுட் சப்ளிமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் நான் ஒர்க்கிங் டேஸில். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் கூட நான் அடுத்த கமெண்ட் பார்ப்போம். இதில் தாரணிஸ் கேட்டுக்கிறாரு, அண்ணா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் அண்ணா. இப்போ நிஜமாலுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வந்து நம்ம குறைவாக எடை போட்டுக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி உடம்புல நீங்கள் இருக்கிற ஒரு ஒரு செல்ஸ், நீங்கள் மசில் கெயின் பண்ண நினச்சாலும் சரி, இல்லை ஃபேட் லாஸ் பண்ணணும் நினச்சாலும் சரி, எந்த ரிசல்ட்டு நீங்கள் பண்ணணும் நினச்சாலும் சரி, நல்ல வேலை செய்யணும் நினச்சாலும், நல்லா சம்பாதிக்க நினச்சாலும், நீங்கள் எது மேலே ரொம்ப கவனம் கொடுக்கணும் தெரியுமா? உங்களோட வயிறு தான். ஏன்னா வயிறு சுத்தம்னா உடம்பு சுத்தம், உடம்பு சுத்தம்னா மனசு சுத்தம், மனசு சுத்தம்னா எல்லாமே சுத்தம். இதுதான் வந்து நிஜம். ஸோ வந்து எந்த நீங்கள் ரிசல்ட் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும், குறிப்பாக மசில் பில்டிங் ஜோனில், ஃபேட் லாஸ் ஜோனில், இந்த ஃபிட்னஸ் ஜோனில் உங்களோட ஸ்டொமக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கான்ஸ்டிபேஷன் நிறைய பேருக்கு எதுக்காக இந்த ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுற டயட் வந்து நிறையா பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துருது.
ஸோ வந்து கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு ரெண்டு மெத்தட் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு விஷயத்தை நீங்கள் தடுக்கணும். ஒன்று, டீ குடிக்கக்கூடாது, டோட்டலாக டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, மைதா சம்மந்தப்பட்ட பொருளை இதுக்கப்புறம் நீங்கள் கன்சியூம் பண்ணவே கூடாது. குறிப்பாக வீட், கோதுமையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், பரோட்டாவும் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா பரோட்டாவும் மைதாவும் செஞ்சது தான். ஸோ மைதா கன்சியூம் பண்ணுறத நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஓவரால் இந்த மாதிரி மைதா சம்மந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம், இப்போ நீங்கள் ரெண்டு விஷயத்த ஆட் பண்ண போகிறீங்க உங்கள் டயட்டில். இந்த ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காயை நீங்கள் ரெகுலராக அட்லீஸ்ட் வீக்லி ரெண்டு டைம் நீங்கள் கன்சியூம் பண்ணணும். இதை நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடம்பு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் டோட்டலாக சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எதுன்னா, செவ்வாழை பழம். இது வந்து ஒரே ஒரு டைம் கன்சியூம் பண்ண போகிறீங்க. பிஃபோர் பெட், தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அரை நேரத்துக்கு முன்னாடி ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் படுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் பண்ணக்கூடாது, இந்த ரெண்டு விஷயம் பண்ணணும். ரெண்டு விஷயம் என்ன பண்ணக்கூடாது, டீ குடிக்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணணும், மைதா சம்மந்தப்பட்ட பொருளை டோட்டலாக சாப்பிடக்கூடாது. பண்ண வேண்டியது கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் நீங்கள் கன்சியூம் பண்ண போகிற செவ்வாழை பழம், இது ரெண்டையும் கன்சியூம் பண்ணுங்கள். நீங்கள் கான்ஸ்டிபேஷன் வந்து டோட்டலாக கிளியர் ஆகிடுங்க. வயிறு சுத்தினா எல்லாமே சுத்தம். எந்தளவுக்கு கான்ஸ்டிபேஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவு பார்த்தீங்கன்னா மசில் க்ரோத் டிக்ரீஸ் ஆகும், அந்தளவு ஃபேட் கெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உங்களோட பிஎம்ஆர் ஸ்லோ ஆகிடும். பிஎம்ஆர் ஸ்லோ ஆகிடுச்சுன்னா கேலரி அது பர்ன் பண்ணாது, அப்போ சாப்பிட்டது எல்லாம் உடம்புல போய் வேஸ்டாக ஃபேட்டில் சேவ் ஆகும். இது நல்ல வச்சிங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், நீங்கள் வந்து சப்போஸ் லெட்ரினுக்கு போகிறீங்க, உங்களுக்கு அது வித பிரச்சனை இருக்குது, டைஜஷனில் பிரச்சனை வருதுன்னா நீங்கள் வந்து அதுக்கான ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியாது, கொஞ்சம் பின்னடைவே ஏற்படும், நீங்கள் கொஞ்சம் பேக்கில் போயிட்டே இருப்பீங்க. இது நினைல வச்சிங்க. இது ரொம்ப முக்கியம், நல்ல கமெண்ட் கேட்டுக்கிறாரு, நிஜமானமே இந்த கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நினைல வச்சிங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அடுத்த கமெண்ட் பார்ப்போம். இதில் ஈழ தமிழன்றவர் கேட்டுக்கிறாரு, ஹாய் அண்ணா, ஐ எம் ஃப்ரம் ஈழம். காஃபி குடிக்கிறது ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா? சண்டே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிஜமாலுமே காஃபி குடிக்கிறது வந்து உங்களுக்கு ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் நீங்கள் அது எப்போ குடிக்க போகிறீங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு ரெண்டு டைம். ஃபஸ்ட்டு டைம் பிஃபோர் ஒர்க் அவுட், 30 minutes பிஃபோர் ஒர்க் அவுட் பிளாக் காஃபி தான் குடிக்கணும். பால் போட்ட காஃபி குடிக்கக்கூடாது. ஒன்லி பிளாக் காஃபி நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போங்க. உங்களுக்கு ஃபேட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு, ஈவினிங் சமயத்தில் ஒரு 4-5 மணி போல் இந்த சமயத்தில் நீங்கள் காஃபி குடிக்க போகிறீங்க. ஏன்னா இந்த டைமில் உங்களோட பிஎம்ஆர் கொஞ்சம் லோவாக இருக்கும். ஸோ இந்த டைம் நீங்கள் காஃபி குடிச்சிங்கன்னா உங்களுக்கான ஃபேட் லாஸ்க்கான வேலை உடம்பு பார்க்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நாளைக்கு ரெண்டு தடவை தான் நீங்கள் காஃபி குடிக்க போகிறீங்க. ஒன்று ப்ரீ ஒர்க் அவுட், இன்னொன்று ஈவினிங் சமயத்தில். சப்போஸ் நீங்கள் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா சொல்லவே தேவை, ஆல்மோஸ்ட் அந்த டைம் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி காஃபி குடிச்சிட்டு போவீங்க. இப்போ காலங்காலத்தில் தூங்கி வச்சுன்னு வெறும் வரத்தில் நீங்கள் பிளாக் காஃபி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 1.5 மணி கழிச்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். காஃபியால் ஃபேட் லாஸ் ஆகுதுன்னு நிறைய ஒரு நாளைக்கு 5-6 தடவை காஃபி குடிச்சிடாதீங்க. ரொம்ப முக்கியம், காஃபி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைஜஷன். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நீங்கள் வந்து காஃபி குடிச்சிங்கன்னா உடம்புல நல்ல டைஜஷன் ப்ரொசஸ் இருக்கும், நல்ல டைஜஸ்ட் ஆகும். நீங்கள் சாப்பிட்ட கேலரி எல்லாமே வந்து நல்லா கன்சியூம் பண்ண கேலரி இதெல்லாம் ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகிடும். ஆனால் நீங்கள் டீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ரொசஸில் பிரச்சனை ஏற்படும். ரெகுலராக டீ கன்சியூம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் டீ குடிக்கிற ஆளாக இருக்கிறீங்களா, நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு மேற்பட்டு நீங்கள் கான்ஸ்டிபேஷன் ரிலீஃப் ஆகணும்னா டீ குடிக்கிறத டோட்டலாக ஸ்டாப் பண்ணுங்கள், இது உடம்புக்கு நல்லது இல்லை. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பால் குடிக்கிற டீ குடிச்சிட்டு வரீங்க பார்த்தீங்களா, நிஜமாலுமே உங்களுக்கான சைட் எஃபெக்ட் எதிர்காலத்தில் கிடைக்க போகுது. அதுலேருந்து கொஞ்சம் தூரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. நல்ல வச்சிங்க. நம்ம அடுத்த கமெண்ட் பார்ப்போம். இது சரவணகுமார் கேட்டுக்கிறாரு, ப்ரோ டைனமோ டேப்லெட்ஸ் பற்றி சொல்லுங்கள், நான் அதை இப்போ தான் வாங்கினேன் பட் இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை, அது குட் ஆர் பேட் சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டைனமோ டேப்லெட் நீங்கள் வந்து யார் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணால் அவங்கள்ட்ட ரொம்ப குறிப்பாக நீங்கள் வந்து கேட்கணும் எந்த பிராண்ட். ஏன்னா நீங்கள் எந்த பிராண்ட் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் குறிப்பாக சொல்கிறேன், டைனபோல்ன்றது வந்து ஒரு ட்ரக்ஸ் கேட்டகரியில் வரும். இந்த ட்ரக்ஸ் கேட்டகரினு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெராய்டு கேட்டகரிஸ். ஸோ நீங்கள் வந்து இதை எக்ஸஸாக நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் கன்சியூம் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் 1 மந்த் கேப் நீங்கள் விடணும், ரெகுலராக கன்சியூம் பண்ணக்கூடாது. நீங்கள் இதை கன்சியூம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒரு கேப்சூல்லேருந்து போங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 mg வருது, 20 mg வருது. நீங்கள் எத்தனை எம்ஜி வாங்கியிருக்கிறீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். பட் 10 mg இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் கன்சியூம் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு, ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். இதை நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணல, நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் கேட்டுக்கிறீங்கன்னு உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் அதை விட்டுட்டு நான் சொல்லிட்டேன்னு அதுக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் கடைசியில் என் மேலே பழி போட்டுக்கூடாது.
இப்போ டைனமோல் டேப்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு நிறைய பேர் பிகினர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா எடுத்தோடனே டைனமோல் சாப்பிட்டு சைஸ் கெயின் பண்ணலான்னு போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் உடம்பு வந்து அதுக்கான வேலையை செய்ய விட மாட்டீங்க, நீங்கள் அது எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் பண்ணிடுறீங்க. உங்களோட உடம்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய போகுது, ஏன்னா அது உங்களோட உடம்பு, அது கரெக்டான வழியில் கொண்டு போங்க, அந்த உடம்பை வீணாக்காதீங்க. ஸோ இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க ஒரு கேப்சூல் வாரத்துல ஒன்னு கன்சியூம் பண்ணுங்க, சாரி ஒரு கேப்சூல் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணும், ஒரு வாரம் ஃபுல்லா, ஒரு வாரம் கழிச்சு நீங்க ரெண்டு கேப்சூல் எடுக்க போறீங்க மார்னிங்கும் ஈவினிங்கும். இந்த கேப்சூல் மறக்காம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும், வெறும் வாரத்துல எடுக்கக்கூடாது. இப்ப இந்த ரெண்டு வாரம் கழிச்சு நீங்க மூணு கேப்சூல் எடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம், லஞ்சுக்கு அப்புறம், அப்புறம் டின்னருக்கு அப்புறம். இந்த மூணு கேப்சூலுக்கு மேல நீங்க கன்சியூம் பண்ணவே கூடாது 10 mg கேப்சூல் இருந்தா. சப்போஸ் அது 20 mg கேப்சூல் இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் தான். இது நீங்க டோட்டலா 45 days இல்லைன்னா ஒரு 60 days நீங்க கன்சியூம் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் 1 month நீங்கள் கேப் விடணும், நீங்கள் திரும்ப கன்சியூம் பண்ணுற மாதிரி தான். இல்லை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க, நார்மலாக வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு டயட் பண்ணிட்டு சப்ளிமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். டைனமோல்ன்றது வந்து ஒரு கிக் ஸ்டார்ட்டுக்கு தான். யார் யாருக்கெல்லாம் ஒரு சில பேர் கண்டினியூ ஜிம் பண்ணுவாங்க ரிசல்ட்டே இருக்காது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு இந்த டைனமோலை சப்போர்ட்டிவாக வச்சுக்கலாம். பட் அதை வந்து நீங்கள் ரெகுலர் பேஸில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பின்னாடி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரமாக இருங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு போகாதீங்க, அதுக்கான ஸ்டடியை கொஞ்சம் பண்ணுங்கள், அங்கங்கே ரெஃபர் பண்ணுங்கள், இது உங்களுக்கு தேவையா தேவையில்லையா, இது இல்லாத என்னால் முடியுமா, இதெல்லாம் உங்களுக்குள்ள திங்கிங் வரணும். இன்றைக்கி இது செஞ்சால் தான் இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட இருந்து நீங்கள் இது செய்யலைனாலும் என்னால் செய்ய முடியும்னு நீங்கள் நிரூபித்து காட்டணும். அதுதான் இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டே. ஸோ இது நல்ல வச்சிங்க, உங்களுக்கு அதுக்கான ஐடியா டிப்ஸ் நான் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பேன். இன்றைக்கி நண்பர்கள் கேட்ட இந்த நல்ல நல்ல கமெண்ட் நிஜமாலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நீ இந்த கமெண்ட் கேட்டது மட்டும் இல்லாத கரெக்டாக உங்கள் ஃபிட்னஸ் லைனில் அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா இந்த கமெண்ட்லாம் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. அதனால் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாத என்னோட கமெண்ட் பாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன், ரெகுலராக என் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி எடுத்துங்க, அப்போ தான் எந்த பதிவு வெளியிட்டாலும் உடம்பு உடனே உங்ககிட்ட சேரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேற ஒரு பதிவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விழுப்புறவது அன்புள்ள பிரகாஷ்.